guest hotel deals வாங்குறதுல இருந்து டேயை பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்றதாகட்டும், GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays. You know you're special when you're with GT Holidays. மண்ணை விட்டு மறைந்தாலும் இரு தலைவர்கள் மக்கள் மனதில் நீங்கா குடிகொண்டிருக்கும், கழக தொண்டர்களின் மனதில் குடியிருக்கும் புரட்சித் தலைவர் MGR, சத்துணவு தந்த சரித்திர நாயகன், பார்ப்போற்றும் உத்தமர், அதன் பிறகு புரட்சித் தலைவி அம்மா, தங்கத்தாரகை, உலகமே உற்று நோக்கும் எங்கள் தாய், அவரால் அடையாளம் காட்டப்பட்ட அண்ணன் OPS அவர்கள், இந்த கழகம் 100 ஆண்டு காலம் தலைத்தோங்கும் என்று சொன்னார்கள். அதற்காகத்தான் மாண்புமிகு அண்ணன் OPS அவர்களை 2 முறை முதலமைச்சர் ஆக்கினார் புரட்சி தலைவர் அம்மா. இந்த கழக தொண்டர்கள் எதை நோக்கி பயணிப்பார் என்று எல்லாம் யோசித்துக் கொண்ட நேரத்தில் அண்ணன் OPS அவர்களை அடையாளம் காட்டினார். இந்த அதிமுக தொண்டர் கடைசி வரை இந்த கட்சியை நிலைநிறுத்துவார் என்று ஐயா அவர்கள் தொண்டர்களை நம்பியும் மக்களை நம்பியும் இன்னும் கழகத்தை கட்டி காப்பார் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். எங்களுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர், கட்சி எங்களிடம்தான் இருக்கிறது. ஒருங்கிணைப்பாளர் பதவி இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கிறது. அதனால் தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் OPS பின்னாடி பக்கம் இருக்கிறோம். ஆதலால் தான் கட்சி எங்களிடம் இருக்கிறது. அதே போல இல்லங்க, ஏற்கனவே கட்சியை விட்டு நீக்கியாச்சு. இணைக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு நீக்கியாச்சு. அதை பத்தி நம்ம பேச வேண்டியது கிடையாது. அது இப்போ தலைவர்கள் முடிவு செய்வார்கள். இப்போது அது அவசியம் இல்லை. கட்சியை நம்புறது தானே. ஏன் நாங்க போட்டி பொதுக்குழு அது ஏற்கனவே நீங்க வந்து நீக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் முன்பே இங்க வந்து ராஜேஷ் இருக்காரு, சத்யா இருக்காரு, இவங்களாம் மாற்றுறாங்க. அவங்களும் எடப்பாடி பழனிசாமி சைட்ல இருந்து அவங்களும் வேலை பார்த்துருக்காங்க. களத்துல நீங்களும் போவீங்க, அவங்களும் அங்க வருவாங்க. பிரச்சனை இது மேலும் பிரச்சனையை அதை நாங்க சந்திக்க தயாரா இருக்கிறோம். பணத்துக்கு விலை போனவர்கள் அங்கே எடப்பாடியார் கூட இருக்காங்க. இங்கே பணிவு அண்ணன் OPS பின்னாடி 1.5 கோடி தொண்டர்கள் அவர் பின்னாடி இல்லங்க ஒரு நிமிஷம். ஏற்கனவே மகாலிங்கமும் மனோகரும் இந்த பணத்தெல்லாம் களவாடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ல தெளிவா போட்டிருக்காங்க. ஒரு மாசம் முன்னே உங்களுக்கே தெரியும், செய்தி போட்டிருக்கீங்க. அன்னைக்கு நடந்தது என்னன்னா, இவங்க 10 நாள் 20 நாளாவே இந்த கேலிக்கு விடுதி மாதிரி வச்சுட்டு ப்ரொஜெக்டரை போட்டுட்டு உள்ள எல்லா குடியும் இதுமா இருந்தாங்க. அங்க இது வந்து அங்க இருக்கிற CCTV கேமராலேயே கவர் ஆயிருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்றதுனாலதான் ஐயா வந்து போய் கட்சி ஆபீஸை பார்வையிட வராரு. அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு, அவர் கட்சி ஆபீஸ் வர்றதுக்கு அவர் யாரும் கேட்கணும் பர்மிஷனு? அவர் யாரும் கேட்க முடியல. நாங்க போற நேரத்துல உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஒட்டுமொத்த எல்லாரும் ரவுடிஸ் எல்லாம் வச்சுட்டு எங்களை தாக்கிறதுனாலதான் எங்களுக்கு நாங்க உள்ள போற நேரம் தாக்கிறது தான் இஷ்யூவே, வேற எந்த இஷ்யூவும் கிடையாது. முதல் நாள் இரவு 11:30 மணிக்கு நான் வந்து தலைமை கடக வழியாக நான் காரில் வரேன் 12:30 மணிக்கு பார்க்குறேன் சினிமா பாட்டு. நான் 566 காரு கந்தன் காரு எல்லாமே ஒரு 6-7 காரு நல்லா ஜாலியாக பாட்டு போட்டுன்னு. அவங்களுக்கு என்ன வேலை நைட்டில் அங்கே 12 மணி, அவங்களுக்கு என்ன வேலை? ஒருங்கிணை பாரு வராரு, அவர் வந்துட்டு போக போகிறாரு. அவரை எதுக்கு அவங்க தடுக்கணும்? ஏன் உங்களுக்கு கூட நிற்க வைக்கணும்? அவர் என்ன கலவாண்டியா? எதுக்கு அந்த வேலையை செய்யணும்? ஏன் தடுக்கணும்? தடுத்ததுனால உள்ளே போனோம். பாட்டு போட்டுட்டு அந்த கும்பலை சேர்த்து வச்சுக்கிட்டு பார்ட்டி ஆபீஸ்ல என்ன வேலை என்னதான் அவசர கூட்டமா இருந்தாலும் 10-10:30யோட நாங்க முடிச்சிருவோம். 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் இந்த ஆதிராஜா நமக்கு உள்ள என்ன வேலை? ஆதிராஜாம் தான் சொல்றாரு, தூண்டி விடுறது ஆதிராஜாராம் தான். அதனால வழக்கறிஞர் பாத்துவாங்க அந்த கேஸ், வழக்கறிஞர் பார்ப்பாங்க. ஒரு நிமிஷம் ஏங்க, அவரு நிதானத்தில் இருந்தாரா? அவர் நிதானத்தில் இருந்தாரு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அது தெரிஞ்சுட்டு வந்துருங்க. OPS-ம் இணைந்து நான் பார்க்க விரும்பறேன்னு அவர் சொன்னதாக தலைவர்கள் தாங்க தெரியும். அது எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், டெல்லிக்கு போனாரு, எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இங்க திரும்பி வந்துட்டாரு. அப்ப எதுக்கு இங்க பார்க்க போறாரு? எல்லா கதவும் மூடிட்டுன்னு சொன்னாரு. அங்க முடும்போது இங்க எப்படி திறப்பாங்க? பாப்பானே எங்க சார் உங்களுக்கு தெரியல. இப்ப நாங்க வந்து டெல்லிக்கு போலியா ஐயா? இப்ப அவருக்கு அழைப்பு வந்தாக்கா ஐயா போய் பாப்பாரு. இப்ப அது தலைவர் முடிவு பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும், அது எங்களுக்கு தெரியாது. நன்றி. இது தலைவர்களுக்கு தான் தெரியும். அது எங்க கட்சி எங்க கிட்ட இருக்கு, ரட்டையில எங்க கிட்ட இருக்கு, ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் கிட்ட இருக்கு, பொருளாளர் அவர் தான். யாரு வந்தாலும் நாங்க சேர்த்து நிக்கிறீங்க. அதான் சொன்னாரு, பிரிந்து போனங்களா திரும்பி வரலான்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி வந்து வந்தா கூட நாங்க சேர்த்துக்கிறோம்.